ஏ எலிய, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட எஸ்கேப் ஆகினே இருக்கியா நீ? இன்னைக்கு உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன்ன ஏ எலிய, சோஃபாக்குள்ள போய் ஒஞ்சிக்கிட்ட. இரு இரு, உன்னை என்ன பண்ற பாரு. ஐயோ என்ன டயர்டு, டெஸ்ட் மேல கொடுத்து என் ஸ்கூல்ல என் தூக்கத்தையே கெடுத்துட்டாங்களே. என் பொண்ணு வயித்துக்குள்ள எலி போயிடுச்சு, நீங்க கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்களேன். சரி, இதோ டாக்டர் ஒண்ணு வராங்களா? டாக்டர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் போய் கதவு திறக்கிறேன். வாங்க டாக்டர், வாங்க. ஆமா, உங்க பொண்ணு வயித்துல எலி போயிடுச்சுன்னு சொன்னீங்களே, எங்க உங்க பொண்ணு? இங்க பாருங்க டாக்டர், இதுதான் என் பொண்ணு. அவ வயித்துக்குள்ள எலி போனது கூட தெரியாம நல்லா தூங்கிட்டு இருக்கா. நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நான் வந்துட்டேன்ல, எல்லாமே சரியாயிடும். ஐயோ, இவ வயித்துக்குள்ள பெருசெலியே போயிருக்கு. அதுதான் எனக்கு தெரியுமே டாக்டர், சீக்கிரம் அதை வெளியேடுங்க. சரி எடுத்துடலாம், ஆனா அதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே. அதுல என்ன டாக்டர் பிரச்சனை? இங்க பாருங்க, இதுதான் கேட் இன்ஜெக்ஷன். இந்த கேட் இன்ஜெக்ஷனை வச்சு இந்த ராட்டை புடிச்சிடலாம். அப்புறம் வெயிட் பண்றீங்க, சீக்கிரம் போடுங்க. ஆனா ஒரு பெரிய பிரச்சனை இருக்கே, இத போட்டா உங்க பொண்ணு பர்மனண்டா பூனையா மாறிடுவா, அதுக்கப்புறம் அவன் மனுஷியா வர மாட்டான். என்னது பூனை ஊசியா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொன்னாரி இருங்க. இங்க பாருங்க தேங்காய் பத்தை, எங்க இருந்தாலும் எலி வாசனைக்கு ஓடி வந்துடும். இப்ப எப்படி பிடிக்கிறேன் பாருங்க. இவங்க இருக்காங்க மோனிகா, உன் வயித்துக்குள்ள எலி போயிடுச்சுமா, அத டாக்டர்மா தான் வெளியே எடுக்கிறதுக்கு இருந்தாங்க. ஆனா அதுல ஒரு பிரச்சனையா, அதோ அவங்க கையில ஊசி இருக்கு பாரு, அத போட்டா நீ பூனையா மாறிடுவியா. ஓ அப்படியா டாக்டர் ஆண்டி, அந்த இன்ஜெக்ஷனை கொஞ்சம் என்கிட்ட கொடுங்க. அங்க பாருங்க எலியோட இருக்கு. எலியா? என்ன? ஐயோ.